வணக்கம் சார். நீட் தேர்வை ரத்து செய்வோம், நீட் தேர்வுக்கு எதிராக முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. நேத்தி நீட் தேர்வு நடந்துருச்சு, ஒரு மாணவர் தற்கொலையும் பண்ணியிருக்காரு, இது அரசியலாகவும் ஆயிருக்கு. மாணவர் தற்கொலைக்கு திமுக தான் காரணம், மாணவர்களை திமுக ஏமாற்றுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எடப்பாடி சொல்றது சரிதானே சார்? மாணவர்களை திமுக ஏமாத்துதுன்னு எப்படி எடப்பாடி சொல்றாரு? அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கணும்ல. நீட் தேர்வு வந்து என்றைக்கோ ஒரு தீர்வு இதில் நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த போதே அது வந்து கலைஞர் வந்து கிளீனாக சொல்லிட்டார், எந்த மாநிலம் விருப்பப்படுதோ அந்த மாநிலம் வேணால் நடத்தலாமே ஒழி எல்லா மாநிலத்துக்கும் இதை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி ஒரு விதி ஒன்றை போட்டு, அதனால் இந்த ஜெயலலிதா இருந்த வரையில் இந்த நீட் தேர்வுங்கிறது இந்த கடந்த 4 வருஷமாக தான் இருக்குல்ல நீட் தேர்வே நடக்குது. அதுக்கு முன்னாடி நீட் தேர்வே கிடையாது. பழனிசாமி என்றைக்கு வந்து உக்காந்தாரோ அன்னையிலிருந்தாலே நீட் தேர்வு நடக்குது, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஐயா, இந்தியாவிலேயே இல்லையே. அவங்க சொன்ன உடனே உடனடியாக நிறைவேற்றின ஒரு மாநிலம் எதிரானாக்கா தமிழ்நாடு தானே. பழனிசாமி அவர்கள் தானே புண்ணியம் கட்டிக்கிட்டாரு. இப்போ இவர் வந்து மாணவர்கள் ஏமாத்துறாராக ஏமாத்துறாருன்னு கேட்கறதுக்கு இவர் எப்படி கொண்டு கொலை பண்ணதே நீ தானப்பா. நீ இப்படி பச்சையாக சொல்கிறது கோச்சிக்காதீங்க. இந்த மாணவர்கள் இத்தனை பேர் வந்து நாசமாக போனதுக்கு காரணமே நீங்கள் தானே. இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு என்ன கேள்விகளை யாரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது மூலமாக இப்போ இந்த மசோதா வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறாரா? மாணவர்கள் மீது அக்கறையில் கேட்குறாரா? நான் உணர்ந்த திட்டத்தை நீக்கிடுவியா நிறுத்திடுவியா பார்த்துறேன் ஒரு கைங்கிற மாதிரி சவால் விட்டு கேட்குறாரா? தெரியலையே. பழனிசாமி தான் வழக்கம் கொடுக்கும். இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பால் என்பது சுப்ரீம் கோர்ட் கையில் தான் இருக்குது. மத்திய அரசு நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. திமுகவின் இந்த தீர்மானத்தால் என்ன மாறிடப்போகுது? இந்த தீர்மானத்தால் என்ன தாக்கம் ஏற்பட போகுது சார்? எந்த ஒரு வழக்குக்குமே ஒரு எதிர் ஒரு மேல் விசாரணை நடத்துன்னு சொல்கிறோம், மறு விசாரணை நடத்துன்னா கேட்குறோம். அது மாதிரி எல்லா மாநிலங்களும் இதை பற்றி இப்போ கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு மறு விசாரணைக்கு போக வேண்டிய கட்டாயம் நீதிபதிகளுக்கு இருக்குதில்ல. சட்டத்தை பாதுகாக்கிறது மாத்திரமில்லை, சட்டங்களால் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற பொறுப்பும் நீதிமன்றத்துக்கு இருக்குது. இப்போ நீதிமன்றங்கிறது வந்து சட்டம் சரியாக நிறைவேறுதாங்கிறத பார்க்குறது மாத்திரம் இல்லை. சட்டத்தின் உட்பட்டு ஒரு கொலையை பண்ணாக்க நீதிமன்றம் ஒத்துக்குமா? எப்படி முடியும்? அதாவது நீங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய அதனுடைய பயன்பாட்டையே நீங்கள் வந்து கேவலப்படுத்தி கேட்குற மாதிரி இருக்குது இந்த கேள்வி. நீதிமன்றம் வந்து அன்னைக்கு இருந்த அந்த மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் அதை சரியான முறையில் வாதாடல. அவர் சரியான முறையில் இது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதனால் இந்த நீட் தேர்வு வேண்டாங்கிற வாதத்தை அன்னைக்கு இருந்த மாநில அரசனுடைய வக்கீல் சரியான முறையில் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பு காட்டிவிட்டு பாஜகவினுடைய அடிதண்ட அடிமைங்கிற நிரூபிக்கிற வகையில் சரியான முறையில் இந்த வழக்கை நடத்தாமல் தோற்கடிக்க வைத்து விட்டு அதனால் தான் நீதிமன்றம் வந்து எதிர்த்து தீர்ப்பு கொடுத்துச்சு. நீங்கள் வழக்கு வந்து ஒழுங்காக நடத்தியிருந்தாங்க, சாட்சிகளின் அடிப்படையிலும் வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியும். அந்த சூழ்நிலையில் நீ கொடுத்த வாக்குமூலங்களும் நீ எடுத்து வைத்த வாதங்களும் சரியாக இல்லாததுனால தானே நீதிமன்றம் வந்து எதிர்மறையான தீர்ப்பை கொடுத்துச்சு. இன்றைக்கி இந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் தான் முடியாதுன்னு சொன்னோம், எப்படி போட்டேன்னாக்கா மறுவிளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போக முடியும் இல்லையா? எனவோ நடக்க முடியாது, உலகத்தில் அசைக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாரு. உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. எத்தனை இடங்களில் அவங்க இடறி விழுந்துருக்குறாங்க, எத்தனை இடங்களில் தடுமாறி இருக்கிறாங்க, எத்தனை இடங்களில் இதை வந்து திருப்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு விதியே இருக்குது. அதனால் இதை வந்து இன்றைக்கி இருக்கிற அரசு இந்த இதை நிறைவேற்ற போது இப்போ இந்த பழனிசாமி சொன்ன இதே காரணத்தை காட்டி நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் முடியாதுன்னு சொன்னப்புறம் நீ எப்படி சட்டத்தை கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்டாங்க. இந்த காரணத்துக்காக கொண்டு வந்தேன்னு மறுபடியும் வழக்கு திருப்பி ஓப்பன் பண்ணலாம்ல, திரும்ப விசாரணைக்கு கொண்டு வரலாம்ல, கொண்டு வந்து வாதத்தை சரியாக வச்சு அந்த சட்டத்தையே நீக்கலாமில்ல, அந்த நீட் தேர்வையை நீக்க முடியும் இல்லையா? என்னங்க முடியாதா? இதை நீ அன்னைக்கு செய்யலை, ஏன்னா நீ அடிமை. உன்னால் நீ தனியாக செய்யறதுக்கு உனக்கு யோகியத்தை கிடையாது. சொன்னால் உன் பதவி போயிடும், உன் வாழ்க்கை போயிடும். நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே இருந்த, நீ மக்களுக்காக என்றைக்கு இருந்த? உன் நீ வாழ்ந்த வாழ்க்கை, உன் சொகுசு, உன் சுகம், உன் பதவி இது தானே உன் கண்ணில் இருந்தது. அன்றைக்கே நீ வாதாடி போய் இத்தனை மாணவர்கள் இறந்துருக்காங்களே, இத்தனை பலி வாங்கிக்கிட்டு இருக்குமேங்கிற ஒரு துளி இறக்கம், ஒரு ஈவு இறக்கம் மக்கள் மேலே ஒரு அக்கறை இருந்ததுன்னா நீ இதை வந்து மறு விசாரணைக்கு நீ அந்த வழக்கை வந்து பிரமாதமாக நடத்தி நீ எடுத்திருக்கலாம்ல. உனக்கு என்ன, ஒருவேளை மோடி கோவிச்சுக்கிட்டாரு நம்ம பதவி போயிடுமோ, நம்ம சுகம் போயிடுமா, நம்ம அனுபவிக்கிறோம் சொகுசு வாழ்க்கை போயிடுமோ? இதில் தானே இருந்த, நீ உன்னை காப்பாற்றிக்கிறது தானே இருந்த. நீ எப்படி இந்த கேள்வியெலாம் கேட்குற? வெக்கமாக இல்லை?
பழனிசாமி செய்யக்கூடாதுங்க, பழனிசாமி பேசவே கூடாது. பழனிசாமி இன்னும் சொல்ல போனால் இந்த 10 ஆண்டுகள் நடந்த பல பாவங்களுக்கு பழனிசாமி பொறுப்பே இருக்க வேண்டும். அவர் வணங்குகிற கடவுள்லாம் இருக்குது, இந்துத்துவாவில் என்னென்னவோ சொல்லி பெரிய இந்துத்துவா இந்துத்துவான்னு சொல்லி நெத்தியில் பொட்டுங்கிட்டு குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு வர்றார். அந்த மாதிரி ஒரு கடவுள் இருந்ததுன்னா இவர் பண்ணிக்கிற பாவத்துக்கு அது தண்டிக்கும். அவர் இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒருவருக்கு ஒரு குற்றம் சாட்டிக்கிறாங்க. தீர்வு என்பது இதுவரைக்கும் எட்டப்படவே இல்லை. மாணவர்களின் நலனை யாருமே கருத்தில் கொள்ளவில்லையே சார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அதை கொண்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கலைஞர் என்ன சொன்னார், எந்த மாநிலங்கள் இந்த நீட் தேர்வை நடத்தணும்னு நினைக்குதோ அந்த மாநிலங்கள் நடத்தலாம், வேண்டாம் என்கிற மாநிலங்கள் அதை விதிவிலக்கு பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு விதியையும் அதில் வந்து உபவிதியாக போட்டு அதையும் வச்சு தான் அந்த நீட் தேர்வை இது பண்ணாங்க. ஜெயலலிதா இருந்தவரில் இந்த நீட் தேர்வு நடக்கவில்லை. அப்போனா என்ன அர்த்தம், அவங்க காலத்தில் கொண்டு இருந்தால் கூட அது நடத்தலையே. நிறைவேற்றினது பூரா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அந்த கண்ணியத்துக்குரிய அந்த நேர்மையான உத்தம புத்தரனுடைய காரணத்தில் தானே இந்த இலங்கை இந்த தேர்வே நடந்தது. இந்த மாணவர்களுடைய படுகொலை பூராவும் அப்போ தானே நடந்தது. திமுக மேலே குறை சொல்லி என்ன பிரயோஜனம், உன் ஆட்சி காலத்தில் உன் மக்கள் செத்து போனதை பற்றி நீ கவலைப்பட்டுக்கலையாப்பா, கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் போராடினேன், இப்போ நான் போராடலையா, என்ன போராடினேன், இத்தனை பேர் 15 பேர் செத்துருக்கான் நீட் தேர்வை வச்சதுக்கு பிறகு. இந்த நீட் தேர்வில் நம்முடைய மாணவர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே உதாரணம் தான், உத்தரப்பிரதேச மாணவர்களுக்கு ஒரு தேர்வு நடந்தது, ஹிந்தியில் பாண்டித்யம் இருக்கிறதா இல்லையா என்று ஹிந்தி சம்பந்தமான ஒரு தேர்வை அரசாங்கம் நடத்தியது. 90% உத்தரப்பிரதேச மாணவர்கள் தாய்மொழியாக இந்தியை தாய்மொழியாக கொண்டு இருக்கிற உத்தரப்பிரதேச மாணவர்கள் 90% ஃபெயிலானார்கள் அந்த தேர்வில், ஃபெயிலானார்கள். ஆனால் அதே சமயத்தில் நீட் தேர்வு நடந்தனா 80% உத்தரப்பிரதேச மாணவர்கள் பாஸ் ஆகிறார்கள். அப்படின்னா அது தேர்தல் நடந்தன எக்ஸாம் நடத்தின விதமே அயோக்கியத்தனங்கிறது. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும்? இந்திக்கார பசங்க வந்து டாக்டர் ஆகிறதுக்கும் இந்த மற்ற தென் மாவட்ட மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களோடு போட்டி போட முடியாமல் தடுமாறுறாங்கங்கிறதுக்காக அறிவோடு திறமையோடு இருக்கிற தென் மாநில மாணவர்களுக்கு இடம் கிடைக்கக்கூடாது, அவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும், மருத்துவர்களாக அவர்கள் வரவே கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த நீட் தேர்வு நடந்தது. பழனிசாமி எதிர்த்து பேசினாரா, கேட்டாரா, முதலமைச்சராக தான் இருந்தார் அப்படின்னு நினச்ச போதெல்லாம் இவர் மோடி மகானை பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது இது பண்ணிக்கிறதுமா இருந்தார். அதை சொல்லியிருக்கக்கூடாது, என் மாணவர்கள்லாம் செத்து போகிறாங்க, உன்னோட கூட்டணியில் நான் இருக்கிறேன், என் மாணவர்கள் சாவறதுக்கு இந்த ஒரு இது காரணமாக இருக்குது, நிறுத்து எதுக்கு இங்கே கோர்ட்டுக்கு போகணும், மோடி கிட்ட சொல்லி எனக்கு உன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி இருக்கலாம்ல, எதையோ வாங்கிட்டேன்ல, எவ்வளோ செல்வாக்கு எதுக்கோ வாங்கினல்ல, நீ வாங்கின செல்வாக்கெல்லாம் நீ வாங்கின விதிவிலக்கெல்லாம் கேட்ட வெளியில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேறு வழக்கெல்லாம் வரும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்கு போய் அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த பழனிசாமி அப்படியே ஒட்டு உரம் அப்படியே உறஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பழனிசாமி இதை போய் கேட்டிருக்கலாம்ல, என் மாணவர்கள்லாம் சாகிறாங்க, இந்த நீட் தேர்வு எனக்கு விலக்களிக்கலங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த செல்வாக்கு பயன்படுத்தி இது பெற்றிருக்கலாம்ல, விடுப்பு பெற்றிருக்கலாமில்ல, ஏன் பண்ணலை? இப்போ வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறாரு. இப்போவும் அவருக்கு என்னன்னா பல தடங்கல்களை சொல்லி இந்த மசோதா நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் பார்க்குறாரு. அது நீ ஏண்டா கொண்டு வரலன்னு கேட்ட போகிறாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் இத்தனை கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இத்தனை கேள்வியும் அவரை பார்த்து அவரே கேட்டுக்கிட்டா தான் அர்த்தம். என்றைக்குமே இப்படி ஒரு கையாக காட்டிங்கன்னா 3 விரல் உங்களை பார்த்துருக்குது, இப்போ 1 விரல் தான் எதிராளியை பார்த்துருக்கோம். பழனிசாமி கேட்குற கேள்விகள்லாம் அவருக்கு எதிர்ப்பாக அவரே கேட்டுக்கிற கேள்விகள் தான். இதுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வரைக்கும் திமுக தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திமுகவால் எப்படி சார் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும், அதுக்கு சாத்தியங்கள் இருக்கா? ஏன் வர முடியாது, ஏன் வர முடியாது? எத்தனையோ சட்டங்கள் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல, எத்தனையோ எடுத்துருக்காங்கல்ல, அது மாதிரி இதையும் செய்ய முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒரு தீர்மானத்தை கொண்டிருக்காங்க, மத்திய அரசு அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம், அதுக்கு எதிர்வாதம் வைப்போம், நீதிமன்றம் வரட்டும், நீதிமன்றம் ஏதாவது பதில் சொல்லட்டும், என்ன காரணத்துக்காக செய்கிறோம்னு சொல்லட்டும். தாண்டோடித்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் உள்ளது தான் அது, அந்த நீட் தேர்வுக்கும் அது இது பார்க்கலாம். ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் வரும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் எப்படியா அத்தனை மாணவர்கள் பாஸ் பண்ணாங்க, மற்ற மாநிலங்களில் எப்படியா மற்றவங்கள தோத்தாங்கங்கிற ஒரு கேள்விக்கும் நீதிமன்றம் பதில் சொல்லட்டுமே. ஜல்லிக்கட்டில் கேஸாக போட்டாங்க, மாணவர்கள் நின்னாங்க, காரில் போய் விழுந்தல்ல, வழி இல்லாமல் பதில் சொல்லலாம், அது வரலும் பசு வச்சா தான் அது இதுன்னு எத்தனை கதை. யாரோ என்னமோ பீட்டா கீட்டான்னு ஒன்று வச்சுருந்தாங்களே, பீட்டா அவங்களெல்லாம் வச்சுட்டு என்னென்னமோ அட்டகாசம் பண்ணி பார்த்தீங்களே, உலகத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையும் நல்லா கூப்பிட்டு வந்து விட்டீங்க, அவன் நடக்கலையே, பசங்க நின்னவங்க நின்னவங்க தானே. மாணவர்கள் செய்யும்பொழுது ஒரு முழு மெஜாரிட்டி பெற்றிருக்கிற ஒரு அரசாங்கத்தால் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாதா?